ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் 65 தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பன்னீர் வந்து ஒரு 150 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்யூப்ஸ் மாதிரி நல்லா இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை வந்து கார்னிஷ் பண்ணுறக்கு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் காரத்துக்காக என்ன இது பண்ண போகிறோம்னா, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி. கலருக்காக வந்து காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி காஷ்மீரி சில்லி வேண்டாம்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி காஷ்மீர் சில்லி இது பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து இந்த பன்னீரில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். இப்போ இந்த மாவெல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாங்க. அடுப்பு பற்ற வைக்கலை, சும்மா தான் வச்சுருக்கேன். பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு அதில் ஊறட்டும். மாவு வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வந்து தயிர். தயிர் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மசாலா இதெல்லாம், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு இதவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற தயிரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இது பண்ணிக்கலாங்க. ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட் இது பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவு வந்து கலந்ததும் நம்ம பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. பன்னீர் வந்து இது பண்ணிக்குவோம். பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் வந்து நல்லா உடையாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பன்னீரில் வந்து எல்லாமே அந்த மசாலாலாம் பிடிக்கணும். அதனால் அப்படி நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது மசாலா அதில் படலைனா இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த மசாலா இதில் நல்லா இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா, இப்படி நல்லா இப்படி தேய்ச்சி டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றா போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த பன்னீர் வந்து பொரிஞ்சு இதாகும். நம்ம இப்படி மொத்தமாக இப்படி அள்ளி போட்டோம்னா இது எல்லாமே அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் இப்படி பாருங்கள், நம்ம பஜ்ஜி மாவு போடுவோம் தெரியுமா, அந்த மாவில் வந்து இப்படி இந்த பன்னீரை இப்படி, அதாவது வாழைக்காய் போடும்போது மாவில் இப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் எண்ணெயில் போடுவோம், அது மாதிரி நீங்களும் இந்த பன்னீரை வந்து இப்படி இருக்கிற அந்த எக்ஸ் மசாலாலெல்லாம் நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டிங்கன்னா அந்த மசாலா அதெல்லாம் வந்து அந்த பன்னீர் மேலே நல்லா அழகாக ஒரு கோட்டிங்காக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, அப்படி நம்ம மொத்தமாக இப்படி அள்ளி போட்டோம்னா அங்கங்கே வந்து அப்படியே நல்லா பன்னீர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதுக்காக தான் இப்போ இருக்கிற இந்த மசாலாலாம் இதில் நல்லா அப்படியே இது பண்ணி விடுங்க, டிப் பண்ணி விடுங்க, போதுங்க. இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் பன்னீரை பொரிச்சு எடுத்துடலாம். அதாவது பன்னீருக்கு வந்து பொரிக்கும்போது ஆயில் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாதுங்க. அப்புறம் வந்து ரொம்ப வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து அந்த, அதாவது எண்ணெய் வந்து சூடு ஆகாமலும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயும் போடக்கூடாது. ஒரு மிதமான சூட்டில் வந்து இது பண்ணும்போது நல்லா பொரிஞ்சு வரும், இல்லைனா வந்து அப்படியே அதுலேயே வந்து ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். இது வந்து ஆயில் இது பண்ணுறது வந்து கரெக்டாக இது பண்ணணும், அப்போ தான் நல்லா வரும். ஒரு மிதமான இது இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப வந்து எண்ணெய் வந்து ஹீட்டும் ஆயிடக்கூடாது, ரொம்ப சூடு ஆகாமலும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் இதில் வந்து அந்த எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் எண்ணெய். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு, அதாவது ரொம்ப வந்து ஹீட் ஆகலை, ஒரு மிதமான இதுக்குள்ள வந்து பபிள்ஸ் வந்து இதாகுது. இப்போ வந்து நம்ம இந்த பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா இது பண்ணி இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து பொரிச்சிடலாம். இப்போ இந்த பன்னீரை வந்து ஒன்றா போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம மொத்தமாக இது பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க, அதனால தான் இப்படி ஒன்றா வந்து பன்னீரை கொஞ்சம் வந்து வெந்ததுக்கப்புறம் போடுங்க லைட்டாக, இல்லை நம்ம மொத்தமாக இது பண்ணும்போது ஒரு ஒரு பன்னீரும் வந்து அப்படியே போய் ஒட்டிடும். அதனால் அங்கங்கே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா பொரிஞ்சு வருது. சீக்கிரம் வந்து பன்னீர் வந்து பொரிஞ்சிருங்க. இப்போ வந்து பன்னீர் வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு மீதி இருக்கிற பன்னீரையும் வந்து போட்டுடலாம்.
எண்ணெய் வந்து இதாகட்டும் எடுத்துருவோம். இப்போ மீதி இருக்கிற பன்னீரையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இதையும் ஒன்றுனா இப்படி போட்டு இது பண்ணிடுவோம். இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ இந்த பன்னீரும் வெந்துட்டு இதை எடுத்துடலாம். நீங்களும் பாருங்கள் இதே மாதிரி வீட்டில் வந்து பன்னீர் ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். பன்னீர் 65 வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அங்கே பாருங்கள். நம்ம எக்கே இது பண்ண வேண்டாங்க, ஏன்னா பன்னீர் வந்து அவ்வளோ அங்கே பாருங்கள் எந்த அளவு இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அமுத்தும் போது நல்லா சாஃப்டாக இதாகும். வீட்டில் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் முழுமை ஆதரவு கொடுப்போம், சரிங்களா? இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நம்மளோட சேனல் ஃப்ரெண்டு தான் பன்னீர் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக அந்த சிஸ்டருக்காக தான். அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு.